குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஒரு முக்கியமான அப்டேட். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸ், அதாவது விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இது அப்பப்போ அவங்க கொடுக்குறது தான், ஓகேங்களா? ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து இதில் அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க, ஓகேங்களா? வந்து ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ன்ற மாதிரி, ஓகேங்களா? வந்து இன்றைக்கி 2021 செப்டம்பர் 20 அன்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஏன்னா இப்போ இந்த ரிசர்வேஷன் இஷ்யூ அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் இருந்ததால் இது இப்போ பண்ணியிருக்காங்க. அந்த வந்து இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்ன விஷயம்னா, உமன்ஸ்க்கு வந்து 30% தான் ஃபாலோ பண்ணுறாங்க. முன்னே இருந்த மாதிரி 40% இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, ஏன்னா கவர்மெண்ட் ஜிஓ இன்னும் பாஸ் ஆகலை. அதனால் வந்து 30% தான். அண்ட் சப்போஸ் 40% வந்து கவர்மெண்ட் ஜிஓ பாஸ் ஆச்சுன்னா இதில் வந்து திரும்ப சேஞ்சஸ் கொண்டு வரும்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து விளக்கம் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ பெனில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு, அண்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்ச நாளாகவே வந்து பிளாக் பெனில் மட்டும்தான் எழுதுறோம்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ இதில் தெளிவாக சொல்லிட்டாங்க, பிளாக் பெனில் மட்டும்தான் எழுதுறோம்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபோட்டோஸ் அண்ட் வந்து சிக்னேச்சர்லாம் கிளியராக இருந்தால் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து வேலிடேட் பண்ணாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து ரிடக்ஷன் ஆஃப் மார்க்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம புதுசாக வந்து இ ஆப்ஷன் ஒன்று ஆட் பண்ணாங்க, ஏபிசிடிஇ. இனா ஆன்சர் நாட் நோன் சொல்லிட்டு போங்கிங்களா, அது வந்து கடைசியில் நம்ம சரியாக போடல இல்லை கால்குலேஷன் தப்பாக போடனா அதில் வந்து 5 மார்க் வந்து ரிடக்ஷன் பண்ணுறதா சொல்லி நமக்கு ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இதில் தான் ஒரு சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதோட பிடிஎஃப் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய இருக்குது, 201 பக்கம் இருக்குது, அதை படித்தோன்னா நமக்கு 2-3 மணி நேரம் ஆகும், சரிங்களா? நான் பிடிஎஃப் கொடுக்குறேன், நீங்கள் அதை படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன எதில் டவுட் இருக்கோ அதை நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் இது, ஓகேங்களா? ரிசர்வேஷனை பற்றி ஒரு முக்கியமான டாபிக் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். அதை மட்டும் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த 201 பக்கம் இருக்குது. இங்கே பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆஃப் வேக்கன்சிஸ், ஓகேங்களா? காலி பணியிடங்கள் அறிவிப்பு, அப்புறம் ஹவு டு அப்ளை ஆன்லைன், ஜென்ரல் எலிஜிபிலிட்டி கண்டிஷன், பொது தகுதிக்கான நிபந்தனைகள், ஸ்பெஷல் கேட்டகரி சிறப்பு பிரிவுகள், வயது வரம்பு செலவுகள், ஏஜ் கன்செஷன், ஃபீஸ் கன்செஷன், அப்புறம் ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட், ஓகேங்களா? இதில் தான் வந்து இப்போ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. உமன்ஸ் ரிசர்வேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஹாரிசான்டல் வெர்டிகல் ரிசர்வேஷன், இதெல்லாம் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், குவாலிஃபிகேஷன் தமிழ் மொழியில் தகுதி, இந்த பிஎஸ்டிஎம் இருக்குல்ல, அது ரிலேட்டடாக வரும். அது உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அப்புறம் அடுத்தது பிற நிபந்தனைகள், அதர் கண்டிஷன், அப்புறம் டிபார்மெண்ட், தகுதி நீக்கம், என்னென்னலாம் பண்ணால் நம்மளை தகுதி நீக்கம் பண்ணுறதுக்கான அந்த கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் கிளைம்ஸ் மேட் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன், சிலபஸ் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஓகேங்களா? அப்புறம் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, யூசேஜ் ஆஃப் அவங்க ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்காங்களா அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது, அது ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அடுத்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் டு பி ஃபாலோட் வைல் அப்பியரிங் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அப்ஜெக்டிவ் டைப் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப் கண்டக்டட் பை த கமிஷன். இதில் வந்து முக்கியமான சொல்லியிருக்காங்க, நம்ம எலக்ட்ரானிக் கேஜெட் இதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, இதெல்லாம் முன்னாடி இருந்த ரூலே தான். அது மோஸ்ட்லி வந்து எல்லாமே முன்னாடி இருந்த ரூல் தான், ஒரு இங்கே 1-2 தான் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு, அப்புறம் கவுன்சிலிங் எந்த மாதிரி நடக்கும்ட்டு, அப்புறம் இனிஷியல் பே, ஓகேங்களா? அடுத்து ப்ரொபேஷன் அண்ட் ட்ரைனிங், அப்புறம் கம்யூனிகேஷன் வித் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அனெக்ஷர், ஓகேங்களா? இதான் மொத்தம் 201 பேஜஸ். இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது வந்து இப்போ நம்ம ரிசர்வேஷன் இஷ்யூ போயிட்டுருக்கதால் இந்த ரிசர்வேஷனை பற்றி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க 30% தான் சொல்லிவிட்டு, ஆனால் வந்து இந்த ஹாரிசான்டல் வெர்டிக்கல் ரிசர்வேஷனை பற்றி அவங்களுக்கு அவ்வளோவா தெளிவாக கொடுக்கல. இங்கே பாருங்கள், மொத்த கணக்கிடப்பட்டுள்ள காலி பணியிடங்களில் இடஒதுக்கீடு விதி பொருந்தும் பதவிகளுக்காக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் 30% பெண் விண்ணப்பதாரர்களுக்கு இடஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இடஒதுக்கீடு விதி பொருந்தும் பதவிகளை பொறுத்தவரை ஒவ்வொரு பிரிவு மற்றும் பொது பிரிவில் இடஒதுக்கீட்டின்படி 30% காலி பணியிடங்கள் பெண் விண்ணப்பதாரர்களுக்கு இடஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பெண்கள், 3ஆம் பாலின பெண்கள் விண்ணப்பதாரர் மேற்குறிப்பிட்ட 30% இடஒதுக்கீட்டில் போட்டியிட தகுதியானவர், ஓகேங்களா? அதிலே வந்து இவங்களுமே வந்துடுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து மேலும் அவர்கள் மீதமுள்ள 70% காலிப்பிடங்கள், அந்த 30 தனியாக இல்லாமல் அது இல்லாமல் அந்த 70%லையுமே அவங்க காம்படேட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 70% காலி பணியிடங்களுக்கான இடஒதுக்கீட்டில் ஆண் 3ஆம் பாலினத்தவர், 3ஆம் பாலின ஆண்கள் விண்ணப்பதாரருடன் சேர்த்து போட்டியிட தகுதியானவர்கள், ஓகேங்களா? இவ்வளோ நாளாக எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ ரிசர்வேஷன் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க, வெர்டிக்கல் சிஸ்டமே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த 30% தனியாக கொடுத்துட்டு அது இல்லாமலும் தனியாக வந்து இந்த ஓப்பனில் இருக்கிறதுல இருங்களே அந்த 70% அதுலேயுமே வந்து எழுதுறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இது இதில் எந்த சேஞ்சஸுமே இவங்க கொண்டு வரல. நம்ம வந்து இவரோட இந்த ராஜேஷ்குமார் தஹாரியா
ரஞ்சித் குமார் கேஸ் இதெல்லாம் பார்த்துருந்துறீங்களா, அந்த அது அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன்லாம் எதுவுமே பண்ணவே கிடையாது. ஓகேங்களா, இது ஒரு சைடு இருக்கட்டும், இதுக்கான கேசஸ் சைடில் போயிட்டுருக்கு, சிஎம் கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இது ஒரு சைடில் இருந்துகிட்டே இருக்கட்டும். இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் அண்ட் இன்னொரு இது இந்த கேஸ் பற்றி அது தனியாக இருக்கட்டும், இந்த ஜட்மெண்ட் வந்தோன்னு டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, டிஎன்பிஎஸ் வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே 6 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அண்ட் வந்து 2021 நடந்த 4 எக்ஸாம் நடந்திருக்கு, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், இது போல் 4 எக்ஸாம் நடந்திருக்கு குரூப் 1. இது எல்லாத்துக்குமே வந்து ரிசல்ட் இன்றைக்கி ஒரு நாளில் விட்டுட்டாங்க. ஓகேங்களா, அதை பற்றின அப்டேட் எல்லாமே வந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து குரூப் 2A-க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் 15 டேஸ், இன்னும் 2 வீக்ஸில் வந்து வரும். ஓகேங்களா, இது வந்து நம்ப தகுந்த தொட்டாரத்தில் தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலுக்குமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கால் பண்ணி கேட்டிருக்காங்க, அவங்களுக்குமே அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பல்க் வேகன்சி இந்த வருஷம் வரும். ஓகேங்களா, மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து அக்டோபர் 1st வீக்கில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எக்ஸாம் வந்து டிசம்பர் 1st வீக்கில் இல்லை ஜனவரி 1st வீக்கில் இருக்கும். ஓகேங்களா, எல்லா வருஷமே ஜனவரி 1st வீக்ஸில் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும். இந்த வருஷம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா 2 வருஷமே எக்ஸாம் நடக்காததால். ஓகேங்களா, இப்போ இந்த ரிசர்வேஷன் இஷ்யூ இதெல்லாம் வந்து ஒரு சைடு இருந்தாலும் இருக்கட்டும், நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா, ஏன்னா இப்போ இந்த ரிசர்வேஷன் இஸ் கேஸ் போட்டாலும் இப்போதைக்கு இது முடியாது. இன்னும் வந்து இந்த 40% ரிசர்வேஷனுக்கு வந்து அவங்க ஜியோவை பாஸ் பண்ணல. ஓகேங்களா, அந்த ஜியோ பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். சரிங்களா, நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் எந்த டைமில் வேணால் வரலாம். ஓகேங்களா, இதுதான் அதில் சொல்லணும்னு நினச்சேன். இதோட PDF லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். ஃப்ரீ டைமில் என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் அந்தந்த பேராகிராஃபில் படிச்சு பாருங்கள். அண்ட் புரியாத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.